ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1ல் அலகு 4 தாவர உலகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கேள்வி 1, குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். குளம் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். ஒன்றுக்கான பதில் நன்னீர், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கேள்வி 2, இலைத்துளையின் முக்கிய வேலை டேஷ், இலைத்துளையுடைய முக்கியமான வேலை நீராவி போக்கு. ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி, நீராவி போக்கு. கேள்வி 3, நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். நீரை உறிஞ்சுகின்ற பகுதிக்கு வேர் ஆகும். மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, வேர். கேள்வி 4, ஆகாய தாமரையின் வாழிடம் எது? ஆகாய தாமரையுடைய வாழிடம் நீர். நாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, நீர். செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி 1, புவிப்பரப்பு டேஷ் சதவீதம் நீரால் மூடப்பட்டுள்ளது. புவிப்பரப்பு 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. ஒன்றுக்கான பதில் 70%. கேள்வி 2, புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எது? புவியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம். ரெண்டுக்கான பதில் பாலைவனம். கேள்வி 3, ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷ் உடைய வேலை. ஊன்றுதல் உறிஞ்சுதல் ரெண்டுமே வேருடைய வேலை. மூணுக்கான பதில் வேர். கேள்வி 4, ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறும் முதன்மை பகுதி எது? ஒளிச்சேர்க்கைக்கு நடைபெறுகின்ற முதன்மையான பகுதி இலைகள். நாலுக்கு பதில் இலைகள். கேள்வி 5, ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. ஐந்துக்கான பதில் இருவித்திலை. அடுத்து தேர்ட் ரோமன், சரியா அல்லது தவறா என எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி 1, தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாவரங்களால் நீரின்றி வாழ முடியுமா? முடியாது இல்லையா? இந்த இடத்துல முடியும் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. கேள்வி 2, தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. எல்லா தாவரங்களுமே பச்சை நிறத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்து ப்ரௌன் கலரில் கூட இருக்குது இல்லையா? அதனால் இது வந்து தவறு. கேள்வி 3, தாவரங்களில் 3 பாகங்கள் அதாவது வேர், தண்டு, இலைகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 5 பாகங்கள் வரணும். வேர், தண்டு, இலைகள், காய், மலர்கள் எப்படி வரணும், அதனால் இது தவறு. கேள்வி 4, மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். அப்படி கிடையாது, மலைகள் வந்து நன்னீர் வாழறதுக்கு உதாரணம், மக்கள் வாழலாம் அதுக்கான உதாரணம் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம், அதனால் இது தவறு. கேள்வி 5, வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது. வேர் வந்து முட்களாக மாற்று ஆகாது, இலைகள் தான் வந்து முட்களாக மாற்று அடையும், அதனால் இது வந்து வேர் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து தவறு. கேள்வி 5, 6, பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. இது வந்து கரெக்டு தான். அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். மலைகள் வந்து இமயமலை எடுத்துக்கலாம். ரெண்டாவது பாலைவனம், வறண்ட இடங்கள் பாலைவனம் அப்படின்னு சொல்வோம். மூன்றாவது கிளைகள், தண்டுக்கு வந்து கிளைகள் பதில். நான்காவது ஒளிச்சேர்க்கை, ஒளிச்சேர்க்கைக்கு வந்து இலைகள். ஐந்தாவது சல்லிவேர் தொகுப்பு, இது வந்து ஒரு வித்திரை தாவரம். அடுத்து சரியான வரிசையில் எழுதுக கொடுத்துருக்காங்கல்ல, இதை எப்படி எழுதணும்? இலைகள், தண்டு, வேறு, மலர்கள் கொடுத்துருக்காங்க. இது ஆர்டராக வரும்பொழுது முதல்ல வேர் வரணும், அப்புறம் தண்டு வரணும், அதுக்கடுத்து இலைகள் வரணும், அதுக்கடுத்து தான் மலர்கள் இருக்கணும். அடுத்து ரெண்டாவது நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஆர்டராக எழுதணும் அப்படின்னா, ஊன்றுதல், உறிஞ்சுதல், கடத்துதல், நீராவி போக்கு இந்த மாதிரி வரணும். மிக சுருக்கமாக விடையளி பார்த்துடலாம். 1, வாழிடத்தை அடிப்படையாக கொண்டு தாவரங்களை வகைப்படுத்துக. எந்த மாதிரி வகைப்படுத்துறது அப்படின்னா, நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ரெண்டாவது கேள்வி, பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, சப்பாத்தி கள்ளி, சோற்று கற்றாழை, இது எல்லாமே பாலைவன தாவரங்களில் வரும். மூன்றாவது வாழிடம் என்பதை வரையறை. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 60 இருக்குது.
வாழிடம் என்றால் என்ன இருக்கு இல்லையா, இதிலிருந்து வாழிடம் என்பது ஒவ்வொரு உயிரினமும் ஓர் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதற்கு ஒரு இடம் தேவை, அந்த இடமே அதனுடைய வாழிடம். இது வந்து மூணாவது கேள்விக்கான பதில். கேள்வி நான்கு, இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கான பதில் வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருவோம். ஒளிச்சேர்க்கை செய்ய பச்சையம் தேவை. அந்த பச்சையம் இலைகளில் காணப்படுகிறது. மேலும் ஒளிச்சேர்க்கைக்கு வேதிச்செயலை செய்வது இலைகள்தான். இதுவே இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் உள்ள தொடர்பு. அடுத்து சுருக்கமாக விடையலை பார்த்துடலாம். ஒன்று, மல்லிகை கொடி ஏன் பின்னு கொடி என அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. பின்னு கொடி இருக்குல்ல, ஒரு சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டுள்ளன. அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றது. அவை ஆதாரத்தை பற்றி கொண்டு வளர்கிறது. ஏதாவது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதனால் வர முடியும். எக்ஸாம்பிள் தான் மல்லிகைப்பூ, சங்குப்பூ, ரெண்டுமே ஒரே எக்ஸாம்பிள் தான். இது வந்து கேள்வி ஒன்றுக்கான பதில். கேள்வி ரெண்டு, ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் தொகுப்புகளை ஒப்பீடு செய்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 57 இருக்குது. ஆணிவேர் தொகுப்பு இருக்குல்ல, விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது. முளைவேர் தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது. இதிலிருந்து துணை வேர்களான இரண்டாம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன. பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை வேர் காணப்படுகிறது. இது வந்து ஆணிவேர் தொகுப்புக்கான பதில். சல்லிவேர் தொகுப்பு பார்த்துடலாம். முதல்நிலை வேர் சிறிது காலத்தில் அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் இந்த வேர் தொகுப்பு காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்புக்கான பதில் இது ரெண்டாவது கேள்விக்கான பதில். கேள்வி மூன்று, நில வாழிடம் மற்றும் நீர் வாழிடத்தை வேறுபடுத்துக்க. பேஜ் நம்பர் 61 இருக்குது. வாழ்விடங்களுடைய வகைகள் இருக்குல்ல, நில வாழிடம், நீர் வாழிடம். நில வாழிடம்ல என்னெல்லாம் இருக்கு? நிலத்தில் வாழறது. பாலைவனம், மலைகள், இது எல்லாமே. நீர் வாழிடம் அப்படிங்கிறது ஆறு, கடல், ஏரி, குட்டை, குளம், இதில் இருக்கிற ஜீவராசிகள். மூணுக்கான பதில் இது. உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் உள்ள தாவரங்களை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓனாக தான் உங்களுடைய ஸ்கூலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எழுதணும். அதாவது பூச்செடிகளாக இருந்தால் பூச்செடிகள், அப்புறம் வந்து மரங்கள், ஆலமரம், அரச மரம், அசோக மரம், இந்த மாதிரியான மரங்கள். காய்கறி தோட்டம் இருந்ததுன்னா அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் செடிகள் இருக்குது, இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் என்ன இருக்கோ அதை எழுதணும். அடுத்து விரிவான விடையலை பார்த்துடலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி, வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 57-58 இருக்குது. வேருடைய பணிகள் கொடுத்துருக்காங்கல்ல, வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. இரண்டாவது பாயிண்ட்டு, மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுகிறது. மூன்றாவது பாயிண்ட்டு, கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை தங்களுடைய வேர்களில் சேமிக்கிறது. இது வந்து வேருடைய பணிகள். அடுத்து தண்டுடைய பணிகள் பார்த்துடலாம். தண்டின் பணிகள் இருக்குல்ல,
தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகிறது. இது வந்து முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட்டு, இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. நாலாவது பாயிண்ட்டு, சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கிறது. எடுத்துக்காட்டு கரும்பு. இது வந்து விரிவான விடையளி முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கருத்து படத்தில் அதன் தொடர்ச்சியான கருத்துக்களை விடுபட்ட இடங்களில் பூர்த்தி செய்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் வாழிடம் இருக்கு இல்லையா, அந்த வாழிடத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், நீர் வாழிடம், நிலவாழிடம். அந்த நீர் வாழிடத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், நன்னீர், கடல் நீர். அதுக்கப்புறம் நன்னீரை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஆறு, ஏரி. நன்னீரில் இன்னொன்று வந்து குளம். அதுக்கடுத்து நில வாழிடம் வரும்பொழுது ஒன்று காலியாக இருக்குது இல்லையா, அதில் நில வாழிடத்தில் பாலைவனம் ஒன்று, புல்வெளி ஒன்று. அந்த நில வாழிடத்துலேயே மலை ஒன்று காலியாக இருக்குது அது. அதுக்கப்புறம் நன்னீரில் ஏரி, குளம். இந்த விடுபட்டது வரைக்கும் இந்த ஃபுல்லாக விரிவான வழியில் ரெண்டாவதுக்கான பதில். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற விரிவான விடை, வினா விடைகள் எல்லாம் பார்த்துருக்கோம்.